Hello friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம துணிக்கு தான் பேக் பண்ணிட்டுருக்கோம். பேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் தான் போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டெல்லி ஸ்டேஷனில் இருக்கோம். நம்ம நியூ டெல்லியில் இருக்கோம். வந்துட்டு இங்கேருந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக போகிறோம். போயிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அப்போ நினச்சிக்காதீங்க. இவரு தான் பேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேருமே. வந்துட்டு வண்டி பேக்கிங் ஆகிட்டு நம்ம சென்னை போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வண்டியை பார்சல் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம், கொரியர் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இங்கேருந்து இப்போ சென்னை வரைக்கும் கிளம்பிகிட்ருக்கு வண்டி. சேஃப்டியாக பேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ஸ்டேஷனில் தான் இருக்கோம். நம்ம இருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்ம நியூ டெல்லி ஸ்டேஷனில் இருக்கோம். நம்ம நியூ டெல்லி ஸ்டேஷன்லேருந்து இப்போ வண்டி நம்ம பேக்கிங் ஆகிட்ருக்கு. பேக்கிங் ஆகிட்டு அடுத்த எல்லா ப்ரொசீஜரும் நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுறேன். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி சார்ஜஸ் என்ன இது இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணின்னு நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபரை மட்டும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு 300-400 சேவ் பண்ணுறன்ற பேச்சத்தில் வந்துட்டு இது ஹேரிங் மட்டுமே ஒரு 3000-4000 வேலை வச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அடுத்து வேறு என்ன சொல்லணும்னா, நம்ம கிராஷ் கார்டு இருக்குது. ஸோ அந்த கிராஷ் கார்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனையில் இருக்காது எதுவுமே. ஸோ இந்த கிராஷ் கார்டு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி ஃபேரிங் தாங்க, இந்த பிளாஸ்டிக்லாம் இந்த இது இது தான் கொஞ்சம் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் சேஃப்டியாக பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி எல்லாமே சைட்லலாம் ஃபேரிங்லலாம் அவங்க கவர் பண்ணுறாங்க. தெர்மாக்கோல் போட்டு தான் பண்ணுறாங்க. நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி ப்ரைஸ் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினது எங்கே டெலிவரி வீடியோஸ்லாம் நான் போடலை. ஒன்றும் நான் போடுறேன். வண்டியோட நம்பர் பிளேட் பின்னாடி இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பின்னாடி என்ன கவர் பண்ணலையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இரும்பு தான். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது பின்னாடி உடையிறதுக்கு. பட் இண்டிகேட்டர் வந்துட்டு நம்ம நல்லா கவர் பண்ணி ஆகணும். இண்டிகேட்டர் ஒன்றாச்சு. மற்றபடி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஷ் இருக்குது. இந்த கிராஷ் கார்டு இருக்கிறனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ உடையிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. மற்றபடி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடோ மீட்டர் இருக்கு இல்லைங்களா, ஸ்பீடோ மீட்டர்கிட்டே எதாவது வைக்கணும். வச்சாச்சுன்னா அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். மற்றபடி அவர் தான் நம்ம பேக்கிங் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பார்த்துட்டு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் அவுட்புட்டு. வேறு அளவுக்கு பண்ணியாச்சு, எதுவுமே அடிப்படாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஃபைனல் முடியல, முடிஞ்சக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் இது வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள். நம்ம வண்டி கடைசியில் பார்த்தீங்களா ஒயிட் கார் எல்லையாக அப்படியே இதாகிட்டார். கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம். லாஸ்ட் அதுக்கப்புறம் ஊருக்கு போய்ட்டு தான் பார்க்க முடியும், தமிழ்நாட்டில் பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவுட் புட் எடுத்தாச்சு. வண்டி ஃபுல்லாக பேக்கிங் ஆகிடுச்சு. பேக்கிங் ஆகிட்டு நீங்கள் ஃபுல் வியூ காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இதுதான் பேக்கிங் ஆகிடுச்சு. நியூ டெல்லியில் நம்ம வண்டி பேக்கிங் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. தெர்மாக்கோல்லாம் போட்டு மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஃபைபர் பார்ட்ஸை தான் கவர் பண்ணோம். அதை கவர் பண்ணியாச்சு. மற்றபடி நம்மளது சைடு மிரர் ஒன்று வந்துட்டு கழட்ட முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது நம்ம கழட்ட முடியல, அதனால் இது அப்படியே வச்சுட்டோம். மற்றபடி ஒன்று வந்துட்டு தனியாக பேக் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. இந்த சைடு மிரர் ஒன்றையானு மட்டும் விட்டுட்டோம் நம்ம.
மற்றபடி அந்த சைடு மீட்டர் வந்து கழட்ட முடியல. இது கழட்டி வச்சுருக்கேன், கழட்டி இது இங்கே வச்சுருக்கோம் நம்ம. மற்றபடி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தர்மாக்கோல்லாம் போட்டு கவர் ஆகிடுச்சு. கீழேயும் சரி இதுவும் சரி இந்த ஏரியாலாம் வந்துட்டு சூப்பராக ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டோம். வண்டி வந்துட்டு கிளியராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கவரிங் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களே தெரிஞ்சிருக்கோம், கவரிங் கூட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. தர்மாக்கோல் போடுறோம் மெயின் வந்துட்டு அதுதான். நம்ம டயருக்குலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஏன்னா டயர் வந்துட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு தள்ளிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த டைமில் டயர்லாம் கவர் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஆல்மோஸ்ட் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிது. பெட்ரோல் தாங்க சொல்லணும், பெட்ரோல் தான் என்னால் நம்பவே முடியல. நினச்சி பார்க்காத அளவுக்கு பெட்ரோலை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் தான் கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டருக்கு மேலேங்க. ஒரு 5 லிட்டருக்கு மேலே வந்துட்டு நம்ம வண்டியிலேருந்து இறக்க வந்துட்டே இருந்துச்சு. அதனால் எனக்கு ஒரு சங்கடமாயிருச்சு. நான் பெட்ரோல் இல்லைன்னு நினச்சி ஓட்டிகிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தா 5 லிட்டர் பெட்ரோல் இருந்துச்சு. இதோ நான் கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹெல்மெட்டை நம்ம ஹெல்மெட் பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க, ஒழிச்சு வச்சுருக்காங்க. 5 லிட்டர் பெட்ரோல், அதுவும் சூப்பர் ப்ரீமியம் பெட்ரோல், என்ன பண்ணுறது இப்போ விடு நமக்கு அவ்வளோ தான். நான் நினச்சேன் வந்துட்டு ஒரு 1 லிட்டர் வரும், 2 லிட்டர் வரும்னு, பட் அது 5 லிட்டருக்கு மேலே வந்துருச்சு. ஆக மொத்தம் பார்சல் ஆயிடுச்சு. ஆகிட்டு நம்ம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பின்னாடி நியூ டெல்லி, அதுதான் நம்ம நியூ டெல்லி. உங்களுக்கு பேக் வீலில் காட்டுறாயிருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உங்களுக்கு பேக் வீலில் காட்டுற, ஸோ அதனால் உங்களுக்கு கிளியராக தெரியும். நியூ டெல்லியிலேருந்து இப்போ நம்ம ஏற்றிட்டுருக்கோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்களா நியூ டெல்லி ஸ்டேஷனு. இப்போ உள்ளே போகும்போது என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். பேக்கிங் நம்ம ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கு, இருந்தாலும் நம்ம பேக்கிங் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்து பண்ணுறோமோ, நம்ம நின்று பண்ணோம்னு வைங்களா அது வேறு லெவலுக்கு ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் வண்டி பார்சல் பண்ணுறமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் உங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லிட்டு பண்ண முடியும். இன்னொன்று இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. வண்டியை வந்துட்டு ஃபைனலாக பண்ணமோ உங்களுக்கு நான் ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன்.